உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாவது திருவிடை மருதன் மட்டும் எல்லாருமே போயிட்டுவாங்க. இருக்கிறவங்க திருவெற்றியூருக்கு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஓசூர் அப்படின்னா நாங்கள் எங்கள் அங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர். திருமணம் ஆகலை அப்படின்னா வேதாரணீஸ்வரர், வேதாரணியம் திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். உங்களுக்கு ஒரு ஜோசியர் அப்படின்னா வாக்குப்பள்ளியில் வரணும் அப்படின்னா ஒரு தடவை இந்த கோயிலுக்கு, வேதாரணியம் பெரிய கோயிலுக்கு போங்க. என் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறாங்களா? எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரார்த்தனைகளில் உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாவது திருவிடை மருதன் மட்டும் எல்லாருமே போயிட்டுவாங்க. அது இவங்க அவங்க இப்படி அப்படின்னு வேண்டாம், திருவிடை மருதர் ஒரு தடவை எல்லாருமே ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டுவாங்க. அடுத்தது சென்னையில் இருக்கிறவங்க திருவெற்றியூருக்கு ஒரு தடவை போயிட்டுவாங்க. இந்த ரெண்டு கோவிலுமே நான் எல்லா கிளாஸ்லேயும் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒரு தடவை அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டுவாங்க. அதேமாரி நாங்கள் ஒரு தனிப்பட்ட நம்ம இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஓசூர் அப்படின்னா நாங்கள் எங்கள் அங்கேன்னா சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை சப்போஸ் ஒரே ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை இப்போ வந்து தில்லை நடராஜர் ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நேற்று கூட நான் வீடியோ பேசும்போது திருமணம் ஆகலை அப்படின்னா வேதாரணீஸ்வரர், வேதாரணியம் திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், சிவனும் பார்வதியும் அகத்திய மாமுனிக்கு வடதுருவம் வந்து எல்லா முனிகளும் வந்து தேவர்களும் ரிஷிகளும் வந்து கூடும்போது அந்த திருமண கோலத்தை பார்க்கும்போது அந்த உலகம் வந்து மேலே வந்து மேலே இருக்கக்கூடிய லோகம் வந்து சாயி போகுது. அப்போ சிவபெருமானும் பார்வதியும் என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து அகஸ்திய முனியை கூப்பிட்டு நீ போய் தென்த்து பக்கத்தில் நின்று அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய திருமணத்தை நான் பார்க்காம நான் எப்படி அங்கே போய் நிற்க முடியும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொல்லும்போது அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் உனக்கு வந்து காட்சி கொடுக்குறேன் நீ போ அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து வேதாரணியத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தியம் பள்ளி அப்படிங்கிற ஊரில் அந்த அகத்திய மாமுனி வந்து தங்கி நின்று அந்த திருமண கோலத்தை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அகத்திய மாமுனி வந்து நிற்கும்போது அங்கே வேதாரணீஸ்வரர் கோயிலில் வந்து இருக்கக்கூடியது வந்து சிவனும் பார்வதியும் தவ கோலத்துலேயும் திருமண கோலத்துலேயும் உட்காந்து அவ்வளோ அழகாக அதை பார்ப்பாங்க. அதே வேதாரண்யம் பெரிய கோவிலில் ஒவ்வொரு ஜோசியருமே, ஏன்னா நீங்கள் ஒரு கோவில் எடுத்துக்கிட்டால் ஒரு நாள் முழுக்க பேசணும். வேதாரண்யம் பெரிய கோவில்லையே நின்ற தவ கோலத்தில், நின்ற தவ கோலத்தில் விஸ்வாமித்திரர் நிற்பார். நாங்கள் நான் ஒரு தடவை என்ன சின்ன குழந்தை சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அந்த வேதாரண்யம் கோயிலுக்கு போகும்போது இவர் என்னையா நிற்கிறாரு, நாங்கள் நான் என்ன பண்ணுவோம், அந்த கட்டைக்கிட்ட படுத்திருப்போம், அந்த அந்த வாசல் அந்த இதில் வந்து பக்கத்திலே ஒரு இது இருக்கும், அதில் படுத்துக்கிட்டே இருப்பேன், என்னையா இருந்தாலும் இவ்வளோ நேரம் நிற்கிறா, உனக்கு கால் வலிக்காதையா, அவர் பேரெல்லாம் தெரியாது எனக்கு, இவர் தான் விஸ்வாமித்திரன் தெரியாது நமக்கு, தான் எங்கே தான் இருக்குதானே நமக்கு, ஓ உன் இவ்வளோ நேரம் நிற்கிறியே நீ உனக்கு காலை வலிக்காதையா, நீ வந்து இங்கே உட்கார் நான் போய் நிற்கிறேன், சும்மா விளையாட்டு சொல்லுவேன் வரட்டேன், சும்மா விளையாட்டு சொல்லிட்டு படுத்திருப்பேன், ஆனால் அவர் தான் விஸ்வாமித்திரர் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ விஸ்வாமித்திரர் வன்னி மரத்து கீழே நின்ற தவக்கோலத்தில் அவ்வளோ அழகாக, உங்களுக்கு ஒரு ஜோசியர் அப்படின்னா வாக்குப்பள்ளியில் வரணும் அப்படின்னா ஒரு தடவை இந்த கோயிலுக்கு, வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு போங்க. அடுத்தது அதே வேதாரண்யம் பெரிய கோயிலில் குழந்தை பள்ளிக்கூடம் படிக்கணும்னு ஆரம்பிக்கக்கூடியது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது முதல் முதலாக படிக்கணும், ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா சரஸ்வதி தேவி வந்து அங்கே வந்து பிரம்ம சுவடியோட ஓலைச்சுவடியோட கையில் உட்காந்துருக்கும். அந்த சுவடி வந்து வேறு எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வீணை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும், இங்கே மட்டும்தான் பிரம்ம சுவடி வச்சுட்டு உட்காந்துருக்கும். பிரம்மாவுக்கே வந்து இது என்ன பண்ணுது அந்த சுவடிகளை வச்சு பார்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதி தேவி கையில் சுவடிகள் இருக்கும் அந்த வேதாரணி பெரிய கோயிலில்.
கல்வியை வந்து அங்கே வந்து ஆரம்பிக்க சொல்லுங்கள், அதை படிக்க சொல்லுங்கள். அதேமாரி எல்லா நவக்கிரகங்களும் பார்த்திங்கன்னா எட்டு திக்குகளுக்கும் வந்து நவக்கிரகங்கள் இருக்கும். நடுப்பகுதியில் வந்து சூரிய பகவான் இருப்பார். ஆனால் வேதாரண்யம் பெரிய கோவிலில் நவக்கிரகங்கள் ஒம்போதுமே மேற்கு பார்த்தா நிலையில் இருக்கும். அது ஒன்று. வன்னி மரத்து கீழே, வன்னி மரத்து வந்து அங்கே வந்து தலை விருட்சமாக இருக்கும். அதேமாரி சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில், திருமணம் ஆகாதவங்க திருமண குளத்தை போய் பார்க்குறது. எனக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் எதுவுமே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா, அங்கே வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் வந்து செவ்வாய்க்கிழமை பச்சை மரகதலிங்கம் இருக்கும். அந்த பச்சை மரகதலிங்கத்தை பாலபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பாலபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமும் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். அதை வந்து அவ்வளோ வந்து பால் அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அதை ஒரு தடவை பாருங்கள். ஒரு கோவிலில் தான் சொல்லணேன், இல்லைங்க எனக்கு அகத்திய மாமுனி வேதாரண்யம் பக்கத்தில் கூட வேதாரண்ய அகத்தீஸ்வரர் அகத்திய மாமுனி பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் குலவர் கோயில்னு சொல்லி முருகன் கோயில் ஒன்று இருக்குது, அந்த குலவர் கோயில் போகலாம். குழந்தை இல்லாதவங்க எட்டு கோடி முருகன் கோயில் போகலாம். எனக்கு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சிக்கல் வந்து எப்பயுமே எனக்கு வந்து வாழ்க்கை பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வேறு சிக்கல் சிக்கலாகவே இருக்குது அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தினா, சிக்கல் சிங்கார வேளம் முருகனை வந்து அங்கே வந்து மூலவர் கிடையாது, உரிச்சவர் தான் இருப்பார். அழகாக வந்து அவர் ஒரு தடவை தரிசனம் பண்ண சொல்லலாம். எதையுமே போகிற காரியம் பாதியில் தடங்கலாக இருக்குது, அங்கே வந்து ஒரு முழுமையாக மாட்டேங்குது. நான் எல்லாத்துலேயும் போகிறேன், எனக்கு 100 ரூபா வரும்னு நினைக்கிறேன், 60 ரூபா 50 ரூபா வருது, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், எண்கண் முருகன் கோயில் போகலாம். இல்லைங்க எனக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது, திருவாரூர் தியாகராஜர் கோவில் போகலாம். அடுத்தது வந்து மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் எப்பயுமே இருக்குது, பொதுவார் கோவில் போகலாம். எனக்கு வந்து ரிஷப ராசி ரிஷப லக்கணம் ஏஎல்பி போகுது, ஏஆர்பி ரிஷப ராசி போகுது, பொதுவார் கோவில் போகலாம். திங்கட்கிழமை இரவு ஒரு நாள் இரவு முழுக்க அங்கே தங்கியிருந்துட்டு அங்கேருந்து வரலாம். அடுத்தது வந்து மனம் சித்தப்புறமை 5-8 சம்மந்தப்படுது சார். உதாரணமாக சிம்ம லக்கணம் 5-8 குருவாக போகுது சார். கும்ப லக்கணம் 5-8 புதனாக வருது. ஒரு தடவை வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டைக்குளம் சிவன் கோவில், சந்திரசேகர சுவாமிகள் அந்த கோவில், சந்திரசேகர் அந்த கோவிலுக்கு ஒரு தடவை போகலாம். அதுமாரி இல்லைங்க எனக்கு வந்து இப்படியே நம்ம ஒரு ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு, இப்போ உதாரணமாக நம்ம இல்லைங்க என் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கிறாங்களா, திருப்பத்தூருக்கூடிய யோக கால யோக பைரவர் கால பைரவரை யோக பைரவர் அவரை பிடிச்சிக்கலாம். இப்படி நம்ம கோவில்னு சொன்னோம்னா ஒரு ஒரு மினிமம் ஒரு 10,000 கோவில் சொல்லணும். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கணும்ல சிவகங்கையில் யோக பைரவர். இல்லைங்க நீங்கள் எந்த கோயில் சாமி கும்பிட்டாலும் ஒரு காவல் தெய்வங்கள் உங்களுக்கு எப்பயுமே சாமி கும்பிட சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக நான் என்ன சொல்லுவோம், ஒரு ஐயனார் கோயிலையும் ஒரு சிவன் கோயிலையும், ஒரு ஐயனார் கோயில் காட்டு காவல் தெய்வங்களாக மர தெய்வமாக இருக்கும், அது காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அழகாக நம்ம சாமி கும்பிட சொல்கிறது. எதுவுமே போக முடியலை, ஒரு தடவை ஸ்ரீபஞ்சம் பிட்டுவாங்க, பயமாக இருக்குது, திடீர்னு தூக்கி போடுது, ஸ்ரீபஞ்சம் பிட்டுவாங்க. இல்லைங்க நான் பிரம்மாண்டமாக ஜெயிக்கணும், நான் வாழ்க்கையில் பெரிய பெரிய அளவில் ஜெயிக்கணும், தில்லை நடராஜர் பிட்டுவாங்க. இல்லைங்க நான் வந்து அரசியலில் பெரிய அளவில் வரணும், ஸ்ரீரங்கம் ஒரு தடவை பிட்டுவாங்க. இல்லைங்க நான் ஒரு தடவை வந்து இது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன பண்ணுவோம், புத்தகத்தில் நம்ம முதல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம், நீ முதல் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். ஏன்னா அந்தந்த கோவில் அந்தந்த பாவகத்துக்கு அந்தமாரி கோவில் போட்டிருப்போம், அந்த கோவில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.